டென்த்து டுவெல்த்து எக்ஸாம் வேறு ஆரம்பிச்சு, இந்த நாய் படிச்சுச்சா படிக்கலையானே தெரியல. ஆளே காணா பா, ஆ பா, சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் தீட்டா என்னது? அப்பா, சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் தீட்டா என்னது? ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் எவ்வளோ? சி ஸ்கொயர். சி ஸ்கொயர் என்ன விஷயம் சொல்லு. சின்ன மாமா இருக்கா பிள்ளைல? அம்மா சின்னையா? ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுப்பா. திருப்பி சொல்லு. ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுப்பா சின்ன மாமா. ஆக்சிடென்ட்டா? விபத்து? ஆமாப்பா. என்னடா சொல்கிற? ஹரியானா அடி. நேற்று கூட பார்த்து மம்பர் கட்டை விளாண்டுட்டு இருந்தாங்களா? போன அஞ்சு தூரத்தில் பார்த்து ரத்தமாக ஓடுது, தலையே தனியாக போன மாதிரி இருந்துச்சு. எழுதிச்சுப்பா. அடிச்சு தொலைஞ்சிட்டானா? இது பொழைச்சிட்டாரான். பொழைச்சிட்டானா? காலையெல்லாம் கட்டு போட்டுருக்காங்க. கை கால் கட்டு மண்டை உடம்பு ஃபுல்லாக கட்டு போட்டுருக்காங்க. என்னடா சொல்லி, நேற்று கூட பார்த்து நல்லா நடந்தேன் பாரு. எப்படி எப்படிலாம் வாழ்க்கை என்ன எனக்கு புரியலையே. பிடிச்சிட்டு வண்டி ஓட்டிப்பாரு நினைக்கிறேன். தெரியல, அப்படி தான் பேசிக்கிற. எங்கே வந்து வந்தானா? அவன் முக்கில், காஞ்சியோட முக்கில். அங்கே அஞ்சு இருக்கு நீ போன. சொந்தக்காரங்க நம்ம எதுக்கு இருக்கோம், நம்ம போய் பார்க்காம என்ன பண்றோம்? வா போய் பார்ப்போம். பாவம், ஒரு ஆறுதல சொல்லுவோம். பாவம், நல்ல விளைஞ்சு போயிருந்தாப்ல. சொந்தக்காரங்க வந்து பேச ஆறுதல பேசுறாங்கப்ப அவனுக்கு ஒரு மனதைரியம் வரும். என்னடா உங்க அப்பனுக்கு அடிவிட்டு போச்சா? ஒரு வார்த்தை கால் பண்ணி கூட சொல்லல நீங்க. அண்ணா அப்பா பாத்துக்கணும். சொந்தக்காரங்க நாங்க தான் முதல்ல. முதல்ல உங்களுக்கு கால் பண்ணி சொல்லுங்க. எப்ப விழுந்த? நேத்து. நேத்த? அப்ப முந்தானத்தெல்லாம் கால் பண்ணி அப்ப சொல்லிருக்கலாம்ல. இந்த நாள் கால் பண்ணி நேத்தானே வந்தாரு. முந்தானால சொல்லணும். சொந்தக்காரனுக்கு முன்கூட்டி எல்லா தகவலும் சொல்லணும். சும்மா கிடையாது. காசு கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு, அலைஞ்சிட்டு இருந்தேன். காசுனா கேட்க வேண்டியதானே. தைரியமா கேளு, கால் பண்ண வேண்டியதானப்பா. நீ கால் பண்ணி கேட்டாதானே ஒரு சொந்தக்காரனுக்கு தெரியும். அப்புறம் நாங்க இல்லாம நீங்க என்ன சொல்லுவோம்ல? சொந்தக்காரன் எங்க அப்பனுக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சவனே நான் தான். என்ன நீங்க எப்படி இருக்கீல? என்ன அடி, பயங்கரமான அடியா? ரொம்ப அடி, கையெல்லாம் உடஞ்சிருச்சு. நேற்று நல்லா பம்பரக்கட்டை நல்லா விளாண்டுக்கிட்டு இருந்தானையா? அதான் நேற்று நைட்டு தான் அடிச்சிருச்சு. டாலாடா, நூல் சுற்றுறது அருமையாக சுற்றுவாயா? சுற்றி இப்படிலாம் பேசுவோம். கொஞ்சம் ஆறுதலாக ஏதாவது ஆப்பிள் ஆரஞ்சு வாங்கிட்டு வந்தால் பரவாயில்ல. யோ, எங்களுக்கு தெரியாத என்ன வாங்கணும் என்ன வாங்கக்கூடாது தெரியாதா? ஒரு ஆக்சிடென்ட் ஒருத்தனுக்கு என்ன வாங்கினா அவன் எப்படி பேசணும்? இந்த சிவசாமிக்கு நீ சொல்லி கொடுக்க அவசியம் இல்லை. உன் வயசு என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ். சரி, புரியுதா உனக்கு? அந்த ஆறுதலாக பேசிட்டு போவோம். பேச எனக்கு தெரியாதா அடி ஓட்டம் எப்படி பேசணும்னு? என்ன 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 வண்டி ஓட்டுறேன். புரியுது. சொந்தக்காரனுக்கு ஒரு வார்த்தை சொல்லுறாங்களா? என்னடா இவ்வளோ செருப்பு கிடக்கு? டே, போகும்போது வேற செருப்பு எடுத்து போட்டு வந்துரு புதுசா பாத்து. என்ன சின்ன, என்னாச்சு? என்ன விஷயம் என்னாச்சு? ஐயோ, அதையா கேக்குற? காலம் காத்தால வெளியே இருக்க போலாம்னு போனையா? வெளியே இருக்க போனவனுக்கு அந்த வேதனைய பத்தியா? அந்த வாக்குல பாருக்குல உருக்காம ஒட்டிருக்கும்போது சைக்கிளை தூக்கி டக்கடிச்சுக்கிட்டு வந்தேன்னா அதுவே என்ன போட்டு அரைச்சிருச்சு மாப்பிள்ள. அதுவே அப்போ உட்கார முடியாம ஒரு அத்தையும் ஒரு நீண்ட உட்காந்துருக்கேன் அம்மா. அதுக்கப்புறம் பாத்ரூம்க்கு போய் காலை எடுத்து வச்சேன், அப்படியே குண்டி போற தூக்கி விட்டுருச்சு. காலு போய் மேல கடந்த ஹாஸ்பிட்டல் அடிச்சு, அது வேற 1000 ரூபாய் செலவு. மாமா சம்மதிச்சிருக்கா? சங்கடம். அதெல்லாம் ஒரு மனுஷனுக்கு வந்து வரக்கூடாத வியாதி. காலில் வேற கட்டு, அஞ்சு வேற இது. இல்லையா? இல்லையா? ஏன்னா நல்லா அந்த நிலையில இப்படி விழுந்தனால அடி விடலை. அடி விடணுமா? நீ வந்து மனசை தளரக்கூடாத, தைரியமா இரு. ஏன்னா இப்படித்தான் நம்ம காத்த முத்துக்கும் ஆச்சு. அடுத்த நாள் என்ன தெரியல, காலில் அடிபட்டதுக்கு பிரெயின்ல ஏதோ இதுன்னு சொல்லி காலில் இறந்துருக்காரு. ஸ்பாட் டெத்து, அங்கனே டெத்து. ஆல்ரெடி பரவரன்னு வருது. ஓ, ஆறுதலுக்கு ஓ நல்லதுக்கு தயா சொல்றேன். காலில் கட்டு போட்டு இருந்தா தானே காத்த முத்து அன்னைக்கு இறந்தவனே. சிவா போயிருக்கேன். ஆனா முதுகு தண்டு அடிபட்டிருக்கதே அவனுக்கு கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு தெரியல. நல்லா தான் இருந்தேன் ஒரு மாசம். ஒரு மாசத்துக்கு நல்லா இருந்தேன். நாங்களும் சரி ஒன்னும் அடி இல்லை அப்படின்னு நினைச்சோம். இப்படி இப்படிதான் குண்டுக்கு போறாக்க அடிச்சு விழுந்ததேன். ஒன்னும் இல்லைன்னு நினைச்சோம். தலை அடி படல, படாத மாதிரி படாத மாதிரி தான் இருக்கும். ஸ்கேன் எடுத்து பார்த்தாலும் அடி வரல. நான் ஜெராக்ஸ் எல்லாம் எடுத்து ஸ்கேன் எடுத்து பார்த்தேன். இப்படித்தான் சிரிச்சு நல்லா பேசிக்கிறேன்.
நம்ம இர்லாந்து கொண்டாட்டி சின்னதா இருக்கால அதான இறந்துச்சு. அது எப்படி இறந்துச்சு தெரியுமா? எல்லாரும் என்ன சொன்னா நல்லா இருந்தா இருந்தா இறந்து போயிட்டான். இல்ல எப்படி இருந்தா தூங்கிட்டு இருக்கும் போது விழுந்தா இந்த கயிறு பாத்தியா, இந்த கையில ஒரு இடத்துல அடிங்க, காலில் ஒரு இடத்துல அடினாங்க. இது மூலமா வந்து பிரெயினை பாதிச்சிருக்கு. ஒரு மாசம் நரம்பு நேரம் எல்லா நரம்புமே மூளைக்கு ஒரு இது இருக்கு. எப்ப வேணா சாகலாம், ஆனா நீ மனசு தளர விட்டா தைரியமா இருக்கும். உண்மை உனக்கு நாங்க இருக்கா உனக்கு உண்மையாகாது சரியா? வேலை வேலைக்கு கரெக்டா சாப்பிடு. சாப்பிடும் போது பாத்து சாப்பிடு, விக்கிற மாதிரி சாப்பிடாத. எந்த நேரத்துல என்ன வேணா ஆகலாம். உன் மைண்ட நான் சொல்றேன், உனக்கு பிடிச்சது என்ன ஏதோ எல்லாமே உன் மைண்ட கேளு. எங்களுக்கு அப்பப்ப கால் பண்ணி பிடிச்சத நாங்க செய்யறோம். ஏன்னா என்னைக்கு போகும் தெரியாது, நான் இன்னைக்கு உயிர் என்னைக்கு போகும் அப்படிங்கறது யாருக்குமே தெரியாது. சோ அதனால ரம்மிட்ட சொல்லி உனக்கு வந்து முடிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி டக்குனு ஒரு நல்ல நல்லா செய்ய சொல்லுங்க. நல்லா கேட்ட செய்ய சொல்லுங்கம்மா. எனக்கு இன்னமும் நம்ம அருண் தான் கண்ணு நினைக்கிறான், அருண் தான் நினைக்கிறான். சும்மா தடிக்கு கார் போயிருக்கு, இப்படி தடிக்க விழுந்துட்டான், இப்படி கிராஸ் பண்ணிட்டு ஏன்னா காசு காசு பண்ணதே போதும் ஒன்றும் தெரியல. ஆனால் நீச்சல் மாதிரி தலையில் அடிபடல அப்படிங்கிற ஒன்றுமே தெரியல. டக்குன்னு பார்த்தா இந்த காலே தனியாக விழுந்துருக்கு, உணர்ச்சியே இல்லை. யார் தூக்கம் ஆமாம் எனக்குலாம் ஆத்தாடி என்ன அன்னைக்கு என்ன சொல்றேன். சாவு ஒருவனுக்கு எப்படி வரும் எப்படி போகும் அப்படிங்கிறது வந்து இறைவனால எழுதப்படலை. எனக்கு எப்படி தோணும் ஏன்டா கக்கூசில் உள்ளே போய் கதவை சாத்திக்கிட்டு ரெண்டு நாளாக வெளியே வெளியே தடுத்து உடச்சு பார்த்துக்கேன். இவ்வளோ இறந்து வந்து அப்பெல்லாம் இறந்து இருக்கேன், சத்தமே இல்லாமல் செத்த வாங்கியிருக்காங்க. இல்லை நான் பாத்ரூம் சாத்தில இல்லை வைக்கும் போதே விழுந்துட்டல. என்ன மாப்பிள்ள நீங்கள் வச்சுருது? ஏ என்ன பேசிட்டு போய் மாறாட பண்ண சத்தம் யாருக்கு ஆகுது? என்ன லூஸ் மாதிரி பேசுறது? எந்த எந்திரி மரம்ட்ட பேசுறதே வேஸ்ட்டு. பேசுறது சொந்தக்காரன் ஒரு மதிப்பு இருக்கு. ஆறுதல் சொல்லி ஆறுதல் சொல்லி அவனை மனதைரியமாக இருக்கு. இல்லை நீங்கள் போங்க, நீங்கள் போங்க, நீங்கள் போங்க. நீ பேசுறதே எனக்கு படம் உடனே வருது. சொந்தக்காரங்களா ஒரு மனதைரியத்தை கொடுத்து அவனை ஒரு எந்தூஸ்டியாஸ்டிக் பண்ணலான்னு வந்தா அவன் என்ன பேசிக்கிட்டு இருக்கான். ஒரு மாதிரி பேசுறேன், ஒரு மாதிரி படம் வருது.